இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த ஆண்டில் நம்ம எல்லாரும் வசதியாக அமர வேண்டும் என்பதற்காக இந்த வருஷம் வடக்கையும் தெற்கையும் பறந்து உங்களுக்கு இந்த வால்ஸ் எல்லாம் தள்ளி போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கிறோம் எனவே நீங்கள் வசதியாக அமர்ந்து கொள்ளலாம் வருகிறவங்கள கொஞ்சம் இந்த பக்கம் டைரக்ட் பண்ணிங்கன்னா நிறைய இடம் இருக்குது எனவே வருகிறவர்கள் என்னுடைய இடதுகை பக்கம் வந்து அமர்ந்து கொள்ளலாம் எல்லாரும் ஜபிக்கும்படி வந்திருக்கிறோம் இவ்வளோ திரளான மக்கள் நீங்கள் கூடி வந்திருப்பதை நான் காணும்போது தேவன் நம்முடைய திருச்சபையில் எழுப்புதலை அனுப்பிவிட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஜபிப்பதற்கு அதுவும் இரவு நேரத்திலே ஜபிப்பதற்கு இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறீங்க உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நம் நடுவிலே வந்திருக்கிற அருமையான திரு மோகன் சி லாசரஸ் அவர்களை நான் மிகுந்த அன்போடு கூட வரவேற்கிறேன் நமக்காக நல்லா ஜபிக்கிறாங்க நல்ல ஆலோசனைகள் கொடுக்குறாங்க நம்முடைய திருச்சபைக்காக பாரத்தோடு ஜபிக்கிறாங்க எனவே அருமையான மோகன்சி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளில் உங்களை எல்லாம் உங்கள் குருவானவர்கள் அழைத்து வந்திருக்கிறாங்க எனவே எல்லா குருவானவர்களுக்கும் உங்களை அழைத்து வந்திருக்கிற சபையின் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா கவுன்சில் சேர்மன் வந்திருக்கிறாங்க வைஸ் சேர்மன் ஐயா கிளரிக்கல் செக்ரட்டரி ஐயா மேலும் நிறைய கரஸ்பாண்டன்ஸ் வந்திருக்கிறாங்க நம்முடைய ஜான்ஸ் கரஸ்பாண்ட் ஜான்ஸ் காலேஜ் கரஸ்பாண்ட் எல்லாரும் வந்திருக்கிறாங்க எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் அண்ணனோடு கூட வந்திருக்கிற மியூசிக் டீம் அவர்களையும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வளாகம் ரொம்ப சரித்திர வாய்ந்த வளாகம் முன்னாடியெல்லாம் தினகரன் ஐயா கூட்டங்கள் நடக்கும் போன வருஷம் நான் சொன்னேன் இல்லையா ஆனால் இப்போ மறுபடியுமா தேவன் இந்த வளாகத்திற்குள்ளே ஒரு எழுப்புதலின் நாட்களை கொண்டு வந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்னும் சரித்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன தெரியுமா இந்த ஜான்ஸ் ஹைஸ்கூல் எல்லாம் துவங்குவதற்கு காரணமாக இருந்த மிஷினரி யார் தெரியுமா யார் தெரியுமா இந்த ஷாஃப்டர் ஐயாவுக்கு சனிக்கிழமை வந்துட்டுன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ஏன்னா பிரசங்கம் பண்ணும் ஞாயிற்றுக்கிழமை கோவில்ல அதுவும் தமிழில் பிரசங்கம் பண்ணணும் என்ன பண்ணுன்னு தெரியாதான் என்ன செய்வாரான்னு தெரியுமா சனிக்கிழமை மாலையில் இங்கே வந்து கொஞ்சம் முன்னாடியெலாம் மரங்கள் இருந்துச்சு அந்த அடியில் உட்கார்ந்துக்கிடுவார் ராத்திரி ரொம்ப நேரம் சின்ன விளக்கோடு உட்கார்ந்து வேதத்தோடு போராடுவார் எப்படியாகிலும் நாளைக்கு நான் என் ஜனங்களோடு கூட பேசும்போது தேவன் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் ஐயா தன்னுடைய இரவு நேரத்தை செலவழித்த ஒரு மைதானம் இது எனவே இந்த மைதானம் ஒரு பரிசுத்த மைதானம் உன்னதமான தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இது நாளிலும் எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா சாப்பிட்டு வந்தீங்களா சாப்பிடலையா சாப்பிட்டாச்சா கொஞ்சம் தூக்கமா வருதா தூக்கம் வரலையா ரொம்ப சந்தோஷம் தூக்கம் வந்தால் தூங்கிருங்க அப்படிதானா ஆனால் ரெண்டு கண்டிஷன் கொரட்டை போடக்கூடாது இன்னொரு கண்டிஷன் பக்கத்தில் உள்ள ஆள் மேலே தூங்கி விழப்படாது சரிதானா சார் அப்படி யாராவது செஞ்சால் பக்கத்தில் உள்ளவங்க எழுப்பி விட்டுருங்க எழுப்பி விட்டுட்டு கையையும் பிடிச்சிக்கணும் ஏன் தெரியுமா என்னுடைய நண்பர் ஒருத்தர் ட்ரெயினில் தாளவத்துக்கு போவார் அங்கே உள்ள பாலிடெக்னிக்கில் படிக்கிறதுக்கு ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்தோன்னு தூங்கிடுவார் பக்கத்தில் இருக்கிற நண்பர் தாளவியத்தில் ட்ரெயின் இன்னொன்னு தட்டுவார் இறங்கி பைய தூக்கிட்டு போயிடுவார் ஒரு நாள் வகுப்பில் தூங்கிட்டார் பக்கத்தில் உள்ள சகோதரன் தட்டின உடனே அவர் நினச்சிட்டார் ஸ்டேஷனுக்கு வண்டி வந்துட்டுன்னு பைய தூக்கிட்டு வெளியே கிளம்பிட்டார் சரியா அதனால தட்டி எழுப்பி விட்டுருங்க கையை பிடிச்சிக்கங்க கூட்டம் நடுவே தேவன் வந்திருக்கிறார் நான் உங்களோடு கூட ரொம்ப சுருக்கமாய் ஒரே ஒரு தலைப்புல தான் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் நள்ளிரவின் விடுதலை சொல்லுங்க நம்ம நம்ம தேவன் நடு தான் விடுதலை கொடுக்காரு பாருங்க ஆச்சரியமா இருக்கு வேதத்தில் நிறைய சம்பவங்கள் நடு ராத்திரி விடுதலை அளிக்கும் தேவன் எங்கெல்லாம் செஞ்சாரு அப்படி சொல்லுங்க வெரி குட் பைபிள் நல்லா படிச்சிருக்கீங்க முன்னால் இருக்கிற அம்மாரு அங்கிருந்து வரலிய சத்தம் சொல்லுங்க பவுலும் தான் பாருங்க பெரிய விடுதலை கிடைச்சது இந்த பவுலும் சீலாவும் இரண்டாவது போனாங்க பயணத்துக்கு போனாங்க முதல் மிஷினரி பயணத்துல யாரெல்லாம் போனாங்க சொல்லுங்க படிச்சிருக்கீங்க முதல் மிஷினரி பயணத்துல யாரெல்லாம் போனாங்க பவுலும் பர்ணபாவும் ஜான் மார்க்கும் கூட போனார் உதவிக்கு ஏய் அப்பா பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கீங்களே இங்க இரண்டாவது மிஷினரி ஜேர்னியில பயணத்தில் யாரெல்லாம் போனாங்க பவுலும் சீலாவும் பர்ணபாவும் அப்படியா பர்ணபாவும் மார்க் ஜான் மார்க் ரெண்டு டீமா போனாங்க சரியா அதெல்லாம் நம்ம பிறகு படிக்கலாம் அது எவ்வளோ எப்படி நடந்துச்சு என்னங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு வேண்டாம் உங்கள் ஐயர்மார் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க அதை ரெண்டு டீமாக போயாச்சு இப்போ இந்த பர்ணபாஸும் ஜான்மார்க்கும் பழைய ரூட்டில் போகிறாங்க இந்த பவுலும் சீலாவும் வேறு திசையில் போறாங்க இந்த பவுல் தன்னுடைய முதல் பயணத்தில் இரண்டாவது பயணத்தில் தனியா போகும்போது எங்க போனாரே அவங்க ஊரை பார்த்து அந்த திசைக்கு போறார் தர்சு மாதிரி போறாரு அங்க இருந்து ஏசியா மைனர் பொந்து கலாத்தியா கப்ப தோக்கியா இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அங்க போய் ஊழியம் செய்ய போறார் இந்த ஆசியா நாட்டில் இருக்கிற சபைகள் எல்லாம் போய் பார்ப்போம் என்று போகின்றார் போகும்போது கடவுள் ஆவியானவரை அனுப்பி அவரை தடை செய்தார் இருக்கா இல்லையா பரிசுத்தாவியானவர் எங்களை தடை பண்ணி சொல்லிருக்கா அம்மா அவங்க ஊழியத்தை கடவுள் இல்லப்பா இந்த டைரக்ஷன்ல போக கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார் உடனே மிஸ்ஸியா பக்கம் திரும்பினார் அவரு அங்கேயும் ஆவியானவர் சொல்லிட்டாரு இல்லப்பா ஊழியம் இந்த டைரக்ஷன்ல கிடையாது எங்கே போகிறது அன்னைக்கு ராத்திரி பவுலுக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு பாருங்க மக்க தோனியா அப்படின்னா அது கிரேக்க நாடு அதில் வட பகுதி அந்த கிரேக்க நாட்டில் உள்ள ஒரு ஆள் சொப்பனத்தில் வந்து சொல்கிறாரு வாங்க எங்க எங்கள் ஊருக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொப்பனத்தில் சொல்றாரு அப்பதான் இவர் கடவுள் நம்மளை ஆசிய பகுதியில் ஊழியம் செய்ய சொல்லல ஏஷியா மைனர்ல அவர் நம்மை ஐரோப்பா கண்டத்திற்கு அழைக்கிறார் கடவுள் எப்படி வழிநடத்துறார் பாத்தீங்களா அச்சரியமா கப்பல் ஏறிட்டாங்க த்ரோவா அப்படிங்கிற இடத்துல கப்பல் ஏறி போய் நேர பிலிப்பி பட்டணம் அங்கே போயிட்டாங்க இந்த கிரேக்க நாடு ரெண்டு பகுதியாக இருக்குது வடக்கு பகுதி மாசிடோனியா தெற்கு பகுதி அக்காயா இந்த அக்காயால தான் கொரிந்து சபை இருக்குது இந்த வடக்கு மாசிடோனியால தான் இந்த பிலிப்பு பட்டணம் இருக்கிறது இந்த கிரேக்க நாட்டுக்கு தலைநகரம் ஏத்தன்ஸ் அத்தேனே படிச்சிருக்கீங்களா ஆனா இந்த மாசிடோனியாவில் இந்த பிலிப்பி பட்டணம் ரொம்ப முக்கியமான பட்டணம் ஏன்னா அங்கே அவ்வளவு ரோமர்கள் குடியேறி இருக்காங்க அந்த ரோமர்கள் குடியேறி இருக்கிற பட்டணத்தில் ஊழியம் செய்யப்படி போகிறாரு சில நாள் தங்கி இருக்கிறார் அங்க என்ன செய்ய தெரியல உடனே அங்க சனிக்கிழமை வந்துச்சு ஓய்வு நாள் இல்லை அப்பா நம்ம ஆற்றங்கரையில் போய் ஜபிப்போம் அப்படின்னு போறாரு அப்புறம் அதே பழக்கம் போகும்போது ஒரு பெண்ணு பின்னால் வர்றா பாருங்க இவரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சத்தம் போடுறாங்க இவர் அதட்டிப்டாரை சத்தம் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இது கடவுளுடைய வார்த்தை இல்லை இது யாரு அவருக்குள்ள அவளுக்குள்ள பிசாசு இருக்குது பார்த்தா அவளுக்குள்ள அந்த குறி சொல்ற ஆவி கடந்து போயிட்டு உடனே ரொம்ப கோபம் அவங்க முதலாளிக்கு இந்த பெண்ணை வச்சு நிறைய தொட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ வருமானம் போச்சே ரொம்ப கோபம் இவரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டு விட்டாங்க பவுலையும் சீலாவையும் கதையா கேக்கிங்களா ஞாபகம் வச்சுக்கிடணும் நல்லா கதையா கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பைபிள் சரித்திரத்தெல்லாம் கதையா கேட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிடணும் இப்போ ரெண்டு பேரையும் ஜெயிலுக்குள்ளே தீவு போட்டு விட்டாங்க பிலிப்பி பட்டினத்தில் சாயங்காலம் போட்டுருப்பாங்க அப்படித்தானே நடு ராத்திரி பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க ஆண்டவரை துதித்து பாடினார்கள் உங்களை மாதிரி உட்கார்ந்துருந்தாங்களா அவங்க எப்படி உட்காந்துருந்தாங்க கையும் காலம் எதில் கட்டை வாப்பட்டு இருந்துச்சு எதில் மாட்டியிருந்துச்சு தொழுமரத்தில் தொழு மரம்னா என்னது ரெண்டு பலகை இருக்கும் பாருங்கள் நடுவில் ஓட்டை இருக்கும் ரெண்டு அந்த பலகையை பிரிச்சிடலாம் ரெண்டு காலையும் தூக்கி உள்ளே வச்சு கட்டையை வச்சு மாட்டிடுவாங்க ரெண்டு கை அதுலேயும் ஓட்டை இருக்கும் ரெண்டு கட்டை ம நடுவில் வச்சு கட்டையை மாட்டிடுவாங்க இப்படி உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் இந்த பஸ் டிரைவர் பஸ்ஸை ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் சாயங்காலம் ஆறு மணிக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் இப்ப ராத்திரி எத்தனை மணி என்ன போட்டிருக்கு பைபிள்ல நடு ராத்திரி நடு ராத்திரி அவங்க கடவுளை துதித்து பாடுறாங்க முன்னால இருக்கிற அம்மா ஒன்பது மணிக்கு வந்துட்டீங்க மகிழ்ச்சி சரியா எத்தனை தடவை காலம் மாத்தி மாத்தி வச்சு விட்டீங்க நீட்டு நீங்க மடக்குனீங்க கையை கட்டி பாக்கீங்க அவரை ஆறு மணிலேருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் அப்படியே அப்படியே உட்கார்ந்து சரியா பாவம் நம்மனா என்ன நினச்சிருப்போம் ஆண்டவரே நீர் தானே எங்களை அங்கே அனுப்பினர் நான் அங்கே வரேன்ன நான் தான் ஏஷியாலேயே ஊழியம் செய்யலாம் நிறைய வழி இருக்குன்னு நினச்சேன் என்ன பிடிச்சி எங்கே அனுப்பிவிட்டீரு அனுப்பி அனுப்பிவிட்டீர் இந்த மக்க தோனியால் இந்த ஃபிலிப்பின் பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டிரு சொல்லியிருப்போம்மா சரி அனுப்புனது அனுப்புனது சரிதான் இப்படியா எங்களை பிடிச்சி கையங்காலையும் மாட்டி வைக்கிறது கேட்டிருப்போம்மா அவங்க கேட்கல நடு ராத்திரி ஆட முடியாது அசைய முடியாது கடவுளை துதித்து பாடுறாங்க நீக்குமா இந்த நடு ராத்திரியில நீங்க பாடுகளோட வந்திருக்கலாம் கஷ்டத்தோட வந்திருக்கலாம் பிரச்சனையோட வந்திருக்கலாம் இன்னைக்கு நல்ல இரவுல உங்க வாழ்க்கையில தேவன் விடுதலையை அதிசயத்தை செய்ய முடியுமா முடியாதா செய்வார் இம்புட்டு கதை சொல்றீரு இது எங்க இருக்கு வெரி குட் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்துல நான் சொன்ன கதெல்லாம் இருக்கு கதல்ல சரித்திரம் இருக்கு எல்லாம் படிக்கணும் பைபிள நல்லா படிங்க கடவுள் உங்களை உற்சாகப்படுத்துவார் நடு ராத்திரி கடவுளை துதித்து பாடுறாங்க இன்னைக்கு பாடுகளோடு நீங்க வந்திருக்கலாமா பிரச்சனையோட வந்திருக்கலாம் கஷ்டத்தோட வந்திருக்கலாம் பலவிதமான பாரங்களோடு வந்திருக்கலாம் கடவுளை வாயத்திறந்து துதிப்போம் உங்களுக்கு நன்றி ஆண்டவர் என் பாடுகளுக்கு என் கஷ்டங்களுக்கு நன்றி நீங்க தான் என்ன போச்சு எல்லாம் வெற்றியா இருக்கும் நினைச்சேன் போட்டேன் பேசுனா நான் உங்க நாமத்தினால எச்சரித்தேன் அவ்வளவு தானே நானா தப்பு நம்ம உடனே ரைட்ஸ தேடி இருப்போம் நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு இந்த பிரச்சனை அநேக நேரங்களில் இப்படித்தான் கேட்கிறோம் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இந்த பாடு எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நான் கோவிலுக்கு போறேன் நான் ஜெபம் பண்றேன் நான் கடவுளை தேடுறேன் பாடுகள் இல்லாம உலகத்துல வாழவே முடியாது சதுரமான முட்டையும் சங்கடமில்லாத வாழ்க்கையும் உலகத்துல சாத்தியமே கிடையாது சரியா பாடு பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு நல்லது செஞ்சாலும் உண்டு சரியா பாடுகள் கஷ்டங்கள் இதன் மத்தியில் நம்ம கடவுளை துதிக்க பழகணும் கடவுளை துதிக்க பழகணும் அந்த பாடுகளுக்காக நன்றி அப்பா ஏன் இந்த பாடு எனக்கு அனுமதிச்சிங்கன்னு எனக்கு தெரியல வெற்றி கொடுக்கிற தேவன் பாடுகள் வந்துச்சுன்னா ஒன்று ஒன்று வராது மனிதனுக்கு பிரச்சனைன்னு வந்தால் எப்படி வரும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வரும் அப்படித்தானே கவலைப்படாதீங்க நீங்க பிரச்சனைகளை தாண்டி போறீங்கன்னு அர்த்தம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துச்சுண்ணா அப்படித்தானே ஆமா கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க இந்த ராத்திரி ஐயா என்னை நீங்க வைத்திருக்கிற நிலைக்காக நன்றி எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி பாடுகளை கடந்து போக தேவன் உதவி செய்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுங்க நம்மெல்லாம் ஒரு பாட்டு படிக்கிறோமா விட்டால் நீங்கள் பாடிருவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கோயிலில் பாடுறோம் போட்டும் புண்ணிய புண்ணியநாதரை போற்றும் கூடி பாடவும் இன்பம்மாய் பாரு நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தோம் வாரும் அனந்தம் பாட்டு போட்டும் போட்டும் புண்ணிய நாதரை போட்டும் இந்த பாடலை பாடினது யார் தெரியுமா இந்த பாடலை பாடின அம்மா அவங்க என்ன நன்மை செய்தார் கடவுளை உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தெரியுமா ரெண்டு கண்ணும் ரெண்டு கண்ணும் குருடாச்சு அந்த அம்மா தான் பாடியிருக்காங்க போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை இந்த ஒரு பாட்டு தான் படிச்சாங்களா எத்தனை பாமால பாட்டு படிச்சாங்க தெரியுமா அவங்க எட்டாயிரம் பாமல பாட்டு எத்தனை பாட்டு எட்டாயிரம் பாமல பாட்டு இன்னொரு பாட்டு அழகா பாட்டிருந்தாங்க இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு இந்த அம்மா தான் பாடினாங்க ரெண்டு கண்ணும் தெரியாத அம்மா இன்றைக்கு அவங்க பாடுறாங்க போற்றும் போற்றும் அவங்க கண்ணு இல்லாதது குறித்து கவலைப்படல அந்த அம்மா அவங்க ஊரில் ஒரு போதகர் இருந்தார் அந்த போதகர் அந்த அம்மாட்ட போய் ஒரு நாள் சொல்லிவிட்டார் தெரியாமல் அம்மா ரெண்டு கண்ணு இல்லாம பாட்டு பாடி இருக்கீங்களே ரெண்டு கண்ணு மட்டும் இருந்தா எவ்வளவு இருப்பீங்க அந்த அம்மா சொன்னாங்க கிடையாது ரெண்டு கண்ணு இல்லாததற்காக என் தேவனுக்கு ஸ்தோத்ரா ரெண்டு கண்ணு இருந்திருந்தா என் தெய்வத்தை பாடாம இந்த இயற்கைய குறித்து பாடியிருப்பேன் வேற எதையோ குறித்து பாடியிருப்பேன் இல்லாததுனால என் தேவனையே பாடுகிறேன் ஒரு நாள் வரும் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போவேன் என் தேவ சமூகத்தில் நிற்பேன் என் கண்கள் திறந்து என் தேவாதி தேவனை என் வாழ்விலே முதல் முதலாவதாக காண்பேன் எவ்வளோ பெரிய நம்பிக்கை எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி சின்ன சின்ன பாடுகளுக்கும் சோர்ந்து போகிறோமே இன்னும் அதை விட அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா அந்த அம்மா கல்யாணம் ஆச்சு கனவனார் விட்டுட்டு போயிட்டார் ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த அம்மாவுக்கு பிறந்து ஒரு சில நாளில் அந்த பிள்ளைக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்துட்டு அப்பவும் மருந்து கிடையாது இப்போ மருந்து இருக்கு அந்த பிள்ளை செத்து போச்சு எப்படி இருக்கும் கண்ணு கிடையாது கணவன் விட்டுட்டு போயிட்டாரு செத்து போன பிள்ளைய கையில தூக்கி வச்சு அந்த அம்மா ஒரு பாட்டு எழுதுறாங்க நம்ம இன்னும் பாடுறோம் என்ன பாட்டு தெரியுமா என்ன பாட்டு தெரியுமா தெரியல உங்களுக்கு ஏன் கைகள் காக்க மார்பினில் சாரூவே பேல் சூன் மருந்து பேன் பாட்டு கேட்டிருக்கீங்களா இறந்த வீடுகளில் பாடுவாங்க ஐய் ஐயா கொஞ்சம் தயசை பாடிறாங்க பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா பயப்படாதீங்க அது அம்மா தைரியமாக பாடியிருக்கிறாங்க இன்னைக்கு பாடுகள் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் கடவுளே சொல்லியிருக்கலாம் அந்த ஊழி போய் செய்யப்பா இங்க போ நம்ம ஒரு பெரிய வெற்றியை எதிர்பார்த்து வந்து பாடுகளின் வழியே கடந்து போக வேண்டும் சரியா அங்க கையும் காலும் மாட்டியிருக்கு நடு ராத்திரி துதிச்சு பாடுறாங்க பாருங்க என்ன பாட்டு படிச்சிருப்பாங்க என்னுடைய இம்மாஜினேஷன்ல நான் யோசித்தேன் தேவனே நீர் பெரியவ தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவ தேவனே நீர் வல்லவ ஜீவப்பாய் என்னை அப்படிதான் பாடியிருப்பாங்க ஐயா அவ்வளோ நம்பிக்கை இன்றைக்கு இந்த இரவுல விசுவாசத்தோடு தேவனை துதிப்போம் ஒரு மாபெரும் வாழ்வு எனக்கு தேவன் வைத்திருக்கிறார் இந்த உலகின் பாடுகள் ஒரு முடிவல்ல ஒரு முடிவான முடிவல்ல இந்த உலகிலே தேவன் எனக்கு வெற்றி தருவார் என்பது உண்மை இதோடு என் வாழ்வு முடிவதல்ல எனக்கு ஒரு உன்னதமான வாழ்வு வைத்திருக்கிறார் உங்களை துதிக்கிற ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துகிறேன் சொல்லுங்க நடு ராத்திரி உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் நடு ராத்திரி உங்களுக்கு மீட்பு கொடுக்க போகிறார் உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் துதித்து பாடுங்க சோர்ந்து போய் உட்காராதீங்க சந்தோஷமா பாடுங்க கட்டுகளோடு வேதனையோடு தோல்வி உணர்வு அவருக்குள்ள இருந்திருக்கணும் பாடினார் சரியா இரண்டாவது எப்படி அவங்க கடவுளை துதிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க இனிமையா துதிச்சிருக்கணும் எப்படி துதிச்சிருக்கணும் ராத்திரி பன்னிரண்டு மணி அவ்வளவு கைதிகளும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க என்னடா இது ஆறு மணியிலிருந்து கையங்காலையும் ஆட்டி போட்டிருக்கேன் இவங்க அழகாக பாடுறாங்களே இனிமையாக பாடியிருக்கணும் அவங்க வாழ்க்கை ஒரு இனிமை என்று கண்டிருக்க வேண்டும் ஆச்சரியப்பட்டிருக்கணும் அதனால தான் சுற்றி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா கால்பூல கத்தியிருந்தா என்ன நடக்கும் சாத்தம் காட்டாமா உட்காரு நாங்கள் தூங்க வேண்டாமா அப்படி சொல்லியிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு என் பாடல் மாத்திரமல்ல என் வாழ்வு என்னை சுத்தி இருக்கிற மக்களை அட்ராக்ட் பண்ணணும் பண்ணணுமா வேண்டாமா பண்ணணும் அவங்க பார்க்கணும் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ பாடு இவ்வளோ பிரச்சனை இந்த அக்கா சந்தோஷமாக இருக்காங்களே இந்த ஐயா சந்தோஷமா இருக்கிறாங்களே என்ன பரப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கா தெரியுமா அந்த ஊரில் நான் ஐயரா இருந்தேன் பாருங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன சபை இருக்கு அந்த கோயிலில் நான் இருக்கும்போது பனிரெண்டு சபை என்று எண்ணுகிறேன் ஒரு கோயிலுக்கு பேர் சுப்பிரமணியபுரம் சபை சின்ன கோவில் நான் அங்கே ஒன்பது மணிக்கு ஆராதனைக்கு போனோம் ஆனால் எல்லா நாளும் பார்த்தால் முத மணி அடிக்கும் முன்னாலே ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்கும் மைக்கை போட்டு பாமாலை பாட்டு கீர்த்தனை பாட்டை வரிசையா படிக்கும் வரிசையா படிக்கும் நான் நினச்சிட்டு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமான அம்மா போல் இவ்வளோ அழகாக பாடிக்கிட்டு இருக்க உட்காந்து ஒன்பது மணிக்கு நான் வந்து அங்கெல்லாம் போட்டு எவ்வளோ நல்லா இருப்பீங்க கொஞ்சம் நீ பாட்டுங்கன்னு சொல்கிற வரைக்கும் பாடும் அந்த அம்மா ரொம்ப அழகாக பாடும் பாமால கீர்த்தனை பாட்டை நான் நினச்சிட்டேன் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமான அம்மா அவங்க ஏசுவ அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஒரு நாள் அந்த அம்மா வீட்டுக்கு நான் ஜபம் போனேன் போகணுன்னு ஆசைப்பட்டேன் இவ்வளோ சந்தோஷமாக அந்த அம்மா பாடுறாங்களே அந்த அம்மா சொல்லிச்சு ஐயா எங்கள் வீட்டில் எனக்கு நாலு கண்மணி இருக்குது என் கண்மணி பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வரணும் வீட்டுக்கு போனேன் என் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்யா போனேன் அங்கே போனேன் எனக்கு உயிரத்து போச்சு அந்த அம்மா என் கண்மணி பிள்ளைகள்னு சொன்னாங்களே ஒன்றுக்கு பத்து வயசுங்காங்க ஒன்றுக்கு எட்டு வயசுங்காங்க ஒன்றுக்கு பதிமூணு வயசுங்க அவ்வளோ மொத்தமே இவ்வளோதான் ஐயா அந்த பிள்ளையோட வளர்த்தி வறுசியா படுக்க வச்சுருக்காங்க மூடி போட்டிருக்காங்க இந்த அம்மா தான் பெரட்டி போடணும் இந்த அம்மா தான் தண்ணி கொடுக்கணும் அங்கே ஒரு பையன் பையனை பிள்ளைய நினைக்கிறேன் வீல் சேரில் இருக்கு அது என் மூத்த பிள்ளை கணவனாரு ஐயா பயங்கர குடிகாரர் ஐயா இது மத்தியில் இந்த அம்மா இவ்வளோ சந்தோஷமாக பாடுறாங்களா என்னால் நம்ப முடியல அந்த அம்மாட்ட கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அம்மா அந்த அம்மா சொன்னாங்க வேண்டாம் ஐயா கடவுள் கிருபையினால் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட டிவி பேர் சொன்னாங்க அவங்க எங்களுக்கு சில உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த உதவி இப்போ வேண்டாம் ஐயா என்ன ஒரு திருப்தி என்ன ஒரு மகிழ்ச்சி அந்த அம்மாக்குள்ள இது கடவுள் கொடுப்பது என் தேவன் கொடுப்பது அவங்க வாழ்க்கையே ஒரு இனிமை அவங்க வாழ்க்கை ஒரு இனிமை இன்றைக்கு என் வாழ்க்கை ஒரு இனிமையாக இருக்கணும் என்னை பார்க்குறவங்க இவ்வளோ பாடலை இவ்வளோ கஷ்டத்தில் இந்த அம்மா இந்த அக்கா இந்த ஐயா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாரு உங்களை பார்க்கறவங்க தேவனை மகிமைப்படுத்தணும் நான் பாடலும் இனிமையாக பாடணும் என் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் மாட்டி வச்சிருக்கிறாங்க ஆறு மணிலிருந்து அந்த ஆட்கள் பார்த்துருக்கணும் கொண்டு காலு கையை மாட்டி வச்சிருக்கா யாரையும் இவங்க ஏசலையே குறை சொல்லலையே யார் மேலேயும் இவங்க எந்த விதமான புகாரும் சொல்லலையே இப்படி கொண்டு என்னை போட்டு விட்டானே பாவின்னு சொல்லலையே இதை தான் அவங்க பார்த்துருப்பாங்க இதை பார்த்தவங்க தான் இவங்க பாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு இன்றைக்கு என் வாழ்க்கையை பார்க்குறவங்க சொல்லணும் இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது என் பாட்டிலையும் வித்தியாசம் இருக்கணும் என் வாழ்க்கையிலையும் வித்தியாசம் இருக்கணும் இனிமையாக இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அழுது அழுதுகிட்டே இருந்தா உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஆ கடவுளே நம்மடிடுடு வச்சிப்டாரு. தாவுல எல்லாம் வச்சிட்டாங்க, அறிவள எல்லாம் வச்சிட்டாங்க. ஏ மாட்டிடுடு வச்சிப்டாரு. பிரதர் சும்மா பண்ணுங்க. என்ன சொல்லுதாங்களே கேட்க முடியல. அழாதீங்கம்மா சந்தோஷமா சொல்லுங்க. தேவனே நீ பெரியவர். தேவனே நீ பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர். இந்த நடு ராத்திரில சொல்லுங்க. இனிமையா பாடுங்க உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கட்டும் சிரிச்ச இருக்கட்டும் பாடுகளின் நடுவில் உங்களை காண்கிறவர்கள் உங்களில் தேவனை காணட்டும் பிரச்சனை எல்லாம் வாழ முடியாது சரியா இனிமையா பாடினாங்க பாருங்க அவங்க வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை செய்திருக்கிறார் என்ன நடந்துச்சு தெரியுமா மா விடுதலை நள்ளிரவுல அங்க என்ன போட்டுருக்கு பாருங்க வசனம் இருபத்தி ஆ வாசிங்க அசையும்படியாக பூமி அதிர்ந்தது சும்மா வெறுமனை அதிர்வோட முடிஞ்சிட்டா இல்ல உன் கையில் இருக்கிற கட்டு அருந்தது கலண்டு போயிட்டு அவங்க கட்டு மட்டுமா அவங்க கட்டு மட்டுமா நல்லா அன்னைக்கு கடவுளை துதிங்க இந்த நடு ராத்திரி கடவுளை புகழுங்க உங்க கட்டு மாத்திரமல்ல உங்க வீட்டில் உள்ள கட்டு உங்க பிள்ளைகளின் கட்டு உங்க திருச்சபையில் இருக்கிற கட்டு உங்க தெருவில் இருக்கிற கட்டு உடைந்து போகும் மகத்துவத்தை தேவன் இன்று உங்கள் நடுவே செய்வார் கட்ட உடஞ்சிட்டியா எவ்வளவு ஆச்சரியம் நள்ளிரவில் விடுதலை மாபெரும் விடுதலை இன்னைக்கு இந்த கடவுளை உங்க வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் பெரிய மீட்பு கிடைக்கும் அது மட்டும் இல்ல அங்க இருந்த ஜெயிலர் இருந்தானே அவனும் குடும்பமாக கடவுளை ஏற்றுக்கிட்டான் பாருங்க சிறைச்சாலை அதிகாரி இன்னைக்கு உங்க விடுதலை உங்களோடு போகாது தொடரும் எல்லாருக்கும் விடுதலை ஜெயிலருக்கும் விடுதலை உங்களை பிடிச்சி அடைஞ்சு போட்டான் அவனுக்கும் விடுதலை அந்த ராத்திரியே அவன் கடவுளை ஏற்றுக்கொண்டான் இன்றைக்கு நள்ளிரவு நேரத்தில் எங்களுக்கு விடுதலை வேணும் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு நடு ராத்திரி பனிரெண்டு மணிக்கு எங்க வாழ்க்கையில் விடுதலை தாங்க ஆண்டவரே அன்னைக்கு செஞ்சீங்க அவங்கள போல நாங்களும் முறுமுறுக்காம அவங்கள போல நாங்களும் இனிமையா உங்களை துதிச்சு ஆண்டவர எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த ராத்திரி எங்களை தாழ்த்தி தருகிறோம் நள்ளிரவில் விடுதலை இன்னொரு விடுதலை நடந்துச்சு நள்ளிரவில் யாருக்கு தெரியுமா வெரி குட் பேதர்வுக்கு சிறை சாலையில் ஆவரை கொண்டு உள்ளே பிடிச்சி போட்டு விட்டான் பாருங்க நல்லா தூங்குதார் நாளைக்கு அவரை கொண்டு பண்ணுன்னு வச்சுருக்கேன் ஆ அவர் என்ன பண்ணாராம் ராத்திரியில் நல்ல விசுவாசி பார்த்தீங்களா நம்மளா இருந்தால் என்ன நடந்திருக்கோம் தூங்கியிருப்போம்மா நாளைக்கு தூக்கில் போட்டுருவோம் அன்னைக்கு தூங்க முடியுமா ஆவராமாய் தூங்கிறாரு ஆனால் அவருக்காக ஒரு கூட்டம் இது எங்க இருக்குது பனிரெண்டு பனிரெண்டு இவர் விசுவாசமா தூங்குறாரு அங்க ஒரு கூட்டம் கிடந்து ஜெபம் பண்ணது அந்த கூட்டத்துக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லையா ஜெபம் பண்ணாங்க இவர் தப்பிச்சு வெளியே வந்துட்டாரு அவங்க சொல்றாங்க அவர் எப்படி வருவாரு இது அவருடைய ஆவியாக இருக்கும் இல்லை இது அவரே தான் சும்மா கடன் இன்னைக்கு விசுவாசத்தில் நீங்கள் குறைஞ்சிருக்கலாம் ஆனாலும் உங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்பார் ஐயா நான் எவ்வளோ பெரிய விசுவாசி இல்லை அவர்கிட்ட வந்து உண்மையாக கிடந்து கெஞ்சினீங்கன்னா ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் இதை எதுக்கு சொன்னு தெரியுமா பவுலுக்கு கிடைச்ச விடு சாரி இவர் பேதருவுக்கு கிடைச்ச விடுதலை மாத்திரம் அல்ல அடுத்த நாள் அங்கே இருந்த அரசனுக்கு பேர் என்னது ஏரோது ஏரோது அகரிப்பா அவர் பேர் நிறைய ஏரோது இருக்கா இவர் ஏரோது அகரிப்பா விசாரிச்சு பார்க்குறாரு எப்படி போனாங்க இவங்க எப்படி த வெளியே போனாரு ராத்திரியில் வந்தார் காலையில் அவருக்கு ஆள் காணாமல் போயிட்டார் சொல்லியிருக்கா ஒரு இடத்திற்கு போய்விட்டார் ஒரு ரகசியமான இடத்துக்கு போயிட்டார் அவர் நடந்தது என்ன தெரியுமா அகரிப்பா ராஜா எருசலேம் கோட்டையை விட்டு விட்டு எங்கே போனார் தெரியுமா செசரியாவுக்கு போயிட்டாரு ஊரில் சொல்லுவாங்களா கொசுவுக்கு பயந்து கோட்டையை விட்டு ஓடிட்டாரியா பாருங்க ஒரு சபை கூடி ஜபம் பண்ணது ஊழியனுக்கு கிடைத்த விடுதலை மாத்திரமல்ல அரசனே எடுத்த காலி பண்ணி இங்கே நமக்கு செக்யூரிட்டி கிடையாது இங்கே நமக்கு பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கு பயப்படுகிறோம் ஐயோ எதிராக வந்துட்டாங்களே இவ்வளோ பெரிய சக்தியாக இருக்குது ஒன்றும் பயப்படாதீங்க நான் கொசுதான் ஏன் நம்ம சரியா இந்த பேதர் யாரு ஒரு கொசு அவனுக்கு பயந்து கோட்டையை விட்டே ஓடிட்டாரு எருசலேம் கோட்டையை விட்டுட்டு அந்தோனியா கோட்டையை விட்டுட்டு செசரியா கோட்டைக்கு ஓடிட்டாரு இந்த அற்புதம் செய்கிற தேவன் இந்த நடு ராத்திரி உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுப்பாரு உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா விதமான போராட்டங்களை எல்லா விதமான சதி ஆலோசனைகளை எல்லா விதமான எதிர்ப்புகளை முறியடிக்கிற தேவனவர் ஒரு சாதாரண மனிதனாகிய நம்ம நமக்காக அதிசயங்களை செய்கிற தேவன் ரெண்டு விடுதலையும் நடுராத்திரி தான் கிடச்சிருக்கு பாருங்க இன்றைக்கு இந்த நடு ராத்திரியில் தேவன் அதிசயங்களை செய்வார் ஜோம்னுமா முடிஞ்சால் முழங்கால் ஆ ஐயா நான் முறுமுறுக்கக்கூடாது இனிமே என்னை இப்படி வச்சுருக்கிற அப்படி வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடாது எவர் முன்னுக்கு நான் அழக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லுங்க எவரா இருந்தாலும் சரி நான் அழக்கூடாது நான் சந்தோஷமாக பேசணும் நான் சந்தோஷமா இருக்கணும் என் கஷ்டங்களை உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட கிடக்கணும் ஒரு நாளும் எந்த மனிதன் டைம் நான் அழக்கூடாது இவங்க இனிமையா பாடுறாங்க ஐயா ஆறு மணி நேரம் கையசைக்க முடியாது காலை முடியாது ஆனா அழகா ராத்திரி பாடுறாங்க அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் பாருங்க ஒருத்தர் சத்தம் போடல எப்ப நாங்க தூங்கணும் நீ சும்மா கட சொல்லல ஏன்னா இவங்க வாழ்க்கையை பார்க்காங்க இவங்க பாட்டை கேட்காங்க அதனால்தான் என்ன நடந்துச்சு விடுதலை இவங்களுக்கு மட்டும் இல்ல அத்தனை பேர் இருக்கும் எல்லாருக்கும் ஐயா இன்னைக்கு நள்ளிரவில் எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் இனிமேல் நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம் உங்கள் சமூகத்தில் எப்போதும் பாடுகளின் நடுவே உங்களை துதித்து புகழுவோம் உங்களை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே விடுதலை எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தாருக்கு எங்கள் திருச்சபைக்கு வேணும் ஆண்டவரே கேளுங்க தேவன் தருவார் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர் வேதத்தில் இந்த ஒரு இப்போ எனக்கு கடவுள் அதிகமாக சொல்லிக் கொடுக்கிற வசனம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆளுகை செய்கிறார் ஆதலால் பூச்சக்கரம் அசையாமல் உறுதிப்பட்டிருக்கும் கர்த்தாவே உம்முடைய சிம்மாசனம் பூர்வமுதல் முதல் உறுதியானது ஒருவனும் அந்த சிம்மாசனத்துக்கு சண்ட வர முடியாது உறுதியானது அதுக்கப்புறம் சொல்றாரு நதிகள் எழுந்தன நதிகள் இறைச்சலிட்டு எழுந்தன நதிகள் அலை திரண்டு எழுந்தன கர்த்தரோ உன்னதத்தில் இருக்கிறார் நதிகள் எழும்பட்டும் இறைச்சலிட்டு எழும்பட்டும் அலை திரண்டு எழும்பட்டும் என் தேவன் உன்ன உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் ஐயோ எல்லாம் தலைக்கு மேல போச்சியா என் தலைக்கு மேல போயிருக்கலாம் நம்ம தலைக்கு மேல போயிருக்கலாம் ஒன்றும் அவர் தலைக்கு மேல போகாது உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் நதிகள் எழுந்தன நதிகள் இறைச்சலிட்டு எழுந்தன நதிகள் அலை திரண்டு எழுந்தன அவர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிறாரு அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமா கடவுள ஆராதிங்க உங்கள் பாடுகள் பிரச்சனைகளின் நடுவ துதிங்க அந்த நள்ளிரவுல எவ்வளோ பெரிய கிருபையை தேவன் கொடுத்துருக்கிறார் அந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க ஜபிப்போமா ஆண்டவரே இந்த இரவில் எங்களுக்கு விடுதலை வேணும் இன்னைக்கு நள்ளிரவில் எங்களுக்கு விடுதலை வேணும் அன்றைக்கு போசலனுக்கும் கூட இருந்த இருந்தவங்களுக்கும் கொடுத்திங்களே அன்னைக்கு பேதுருவுக்கு கொடுத்திங்களே எங்களுக்கும் கொடுங்கப்பா ஒருவேளை நம்ம விசுவாசம் குறைஞ்சதாக தான் இருக்கலாம் ஆனால் இருக்கிற உங்களுடைய கொஞ்சம் விசுவாசத்தையும் கடவுள் ஹானர் பண்ணுறாரு நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களே இதை ஹானர் பண்ணுறாரு கடவுள் இதை கனப்படுத்துகிறார் கடவுள் ஒரு நாள் உங்கள் முகத்தை வெட்கப்பட விட மாட்டாரு ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு விடுதலை தாங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களை நோக்கி பார்க்கிறேன் உங்களை நோக்கி பார்க்கிறேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அவரை நோக்கி பார்த்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டாங்க என் ஜனம் என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்படாது யோகையில் ஒரு தடவை சொல்லலையா ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு என் ஜனம் ஒரு போதம் வெட்கப்படாது சில ரதங்களை குறைத்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ராத்திரி உங்களுக்கு விடுதலை உண்டு அவரை மகிழ்ச்சியோடு துதிங்க ராத்திரி சந்தோஷத்தோடு துதிங்க இனிமேல் முறுமுறுக்காதிருங்க முறையிடாதிருங்க கடவுளுக்கு பிடிக்காதது முறுமுறுத்தல் முறையிடுதல் அவர்கிட்ட சந்தோஷமா அவரை துதிங்க இந்த நடுராத்திரி இன்னைக்கு விடுதலை தருவாரு கிருபை நிறைந்த ஆண்டவர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க ஐயா நீங்க செய்வீங்கன்னு வந்திருக்கிறாங்க இறங்கப்பா நாங்களும் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இறக்கம் செய்யுங்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் விடுதலை கொடுங்க இன்னைக்கு காலையில் அவங்க திரும்ப போகும்போது புதிய விடுதலையோடு போகட்டும் புதிய பலனோடு போகட்டும் உதவி செய்யுங்கப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை தாழ்த்தி தருகிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் எங்கள் விசுவாசம் குறைவானது எங்கள் அவ்விசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்க நாங்கள் விசுவாசத்தில் வளர எங்களுக்கு பலன் தாங்க உதவி செய்யுங்க ஆண்டவரை பலன் தாங்க இதனால தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க உங்கள் பிரசனத்தால் நிரப்புங்க இந்த வளாகம் எங்கிலும் உங்கள் பிரசனம் இருக்கட்டும் உங்கள் ஆளுகு இருக்கட்டும் உங்கள் தயவு இருக்கட்டும் உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ தேவன் ஒரு மாபெரும் விடுதலையோடு திரும்பி செல்ல நமக்கு உதவி செய்வாராக அமேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தொடர்ந்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறும் எல்லாம் நல்ல விழிப்போடு அமர்ந்திருந்து உன்னத தேவனை துதிக்கவிருக்கிறோம் அமேன் பின்னால் இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கு ஒரு அறிவிப்பு இந்த இடது பக்கத்தில் வட பக்கத்திலே நிறைய இடம் இருக்கிறது ஆகவே பின்னாலே வருகிறவர்களை பின்னால் இருக்கிற குருக்களும் வாலண்டியர்ஸும் தயவாக இந்த பக்கத்திற்கு அனுப்புவீர்கள் என்று சொன்னால் முன்பகுதியிலே வந்து அமர்ந்து ஜெபிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே வந்து கொண்டிருக்கிறவர்களை தயவுசெய்து இரண்டு பக்கங்களிலும் இருக்கிற வாலண்டியர்ஸ் தயவுசெய்து இந்த வட பக்கத்திற்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம் அலலூயா அருமையான ஒரு செய்தி தூங்குவீங்களா அழுவீங்களா ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா நம்முடைய மககன பேராயர் ஐயா அவர்கள் ஒரு நல்ல டீச்சர் நமக்கு நல்ல ஒரு பாடத்தை இந்த இரவு வேளையில் தந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் இனிமேல் முறுமுறுக்காமல் அழாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து பாடுகின்ற பொழுது நம்முடைய கட்டுகள் அனைத்தும் ஆமாம் ஓடிவிடும் களன்று போய்விடும் ஆகவே ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக போன விஷயத்தில் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது எத்தனை பேர் வாங்கினீங்க வாங்கலை இல்லையா சரி இந்த வருடத்திலும் புதிதாக அந்த புத்தகம் அப்டேட் செய்யப்பட்டு பிரிண்ட் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த புத்தகத்தில் நம்முடைய திருமண்டலத்தில் இருக்கிற எல்லா குருக்களுடைய பெயர்கள் எத்தனை சபைகள் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் சபைகள் இருக்கிறது எல்லா விவரங்களும் அடங்கிய ஒரு புத்தகம் வெளியிடப்படப்படுகின்றது அந்த புத்தகத்தை குறித்து நம்முடைய மகன பேராயர் அவர்கள் ஒரு சில காரியங்களை சொல்லி இப்பொழுது நம்முடைய ஐயாவர்கள் அந்த புத்தகத்தை இப்பொழுது வெளியிடுவார்கள் நம்முடைய டயாசிஸில் என்னெல்லாம் ஊழிய நடக்குது எத்தனை ஸ்தாபனங்கள் இருக்கிறது எத்தனை குருமார் இருக்கிறாங்க இதை குறித்த முழு விவரங்களும் அடங்கிய புத்தகம் போன வருஷம் நீ வைத்திருந்த புக்கு இந்த வருஷம் பயன்படுத்த முடியாது இனிமேல் நிறையா மாறிட்டு சரியா நம்முடைய சேகரங்கள் கூடுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார் இவன் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சேகரம் ஆயிட்டு புது ஐயர்மார் இருபது பேருக்கு மேலே வந்துட்டாங்க அவங்க பெயர்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டு இந்த புதிய புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது போன வருஷம் ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க இந்த வருஷம் வேறொரு ஊருக்கு வந்திருப்பாங்க எனவே இந்த புத்தகத்தினுடைய விலை இருபது ரூபாய் மட்டும்தான் பத்து ரூபாய்க்கு கொடுங்க சார் ஜோபம் பண்ணிட்டேன் பிரிண்ட் ஆகிறதுக்கு இருபது ரூபாயா சரி பரவாயில்ல பத்து ரூபாய் உங்களுக்கு சரியா எல்லாரும் வாங்கிட்டு போனேன் பத்து ரூபாய் விட வேண்டாம்னு சொல்லிடுவேன் ஆனால் சும்மா கொடுத்தா தலைக்கு நாள் வாங்கிட்டு போயிடுவீங்க நீங்கள் உண்மை தானே அதுக்காக தான் பத்து ரூபாய் சரியா பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்க ஒன்றோ ரெண்டோ உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வீட்டில் வச்சு தினம் ஜம பண்ணணும் இது நூற்று நாற்பத்தி ஏழு குருமார் ஐந்து டீ எட்டு ரிட்டையர்ட் குருமார் ஒர்க் பண்ணுறாங்க நமக்கு சரியா இவங்க பெயரெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணணும் பண்ணிங்கன்னா நம்ம டயசில் நல்லது ஒரு எழுப்புதல் உண்டாகும் எனவே இதை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் பத்து ரூபாய் போதுமானது சரியா பத்து ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி செல்லுங்கள் இப்போ நம்ம ஜெபித்து அதை நாம் போகிறோம் இந்த முதல் பிரதியை நம்ம நடுவில் இருக்கிற அருமையான நம்முடைய மோகன் சி ஐயா கையில் அந்த புத்தகத்தை நாம் கொடுக்க போகிறோம் ஸ்டால் இருக்குதாங்க பின்னாடி அதில் நீங்கள் போகும்போது அந்த புத்தகத்தை மறந்து விடாமல் வாங்கி செல்ல உங்களை அன்போடு கூட நான்

இந்த வருடத்திற்கான இந்த கையேடை ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம் அமேன் இதான் இந்த புக் நாம் ஒரு பாடலை பாடிவிட்டு அதற்கு பின்புதாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய மோகன்சி லாசரஸ் அண்ணன் அவர்கள் ஜபத்தில் நம்மை வழிநடத்தி நம்மை நந்தி சொல்வதற்கு நம்மை வழி நடத்துவார்கள் இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடு சிறைச்சாலையில் ஒரு பாடலை பாடியிருப்பாங்க நான் யூகிக்கிறேன்னு ஐயா ஒரு பாட்டு பாடினாங்க ஜீவனுள்ள தேவனே வாருன்னு சொல்லி கரங்களை தட்டி அந்த பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடலாம் ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதை இலை நடத்தும் சொல்லுவோம் ஜீவனுள்ள தெய்வனே வரும் ஜீவ பாதை இலை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு மூன்றிலே என்னை நடத்தும் ஐயா ஜீவத்த நீரூர் மூன்றிலே ஜீவ என்னை நடத்தும் தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் வல்லவர் தேவனே நீர் வல்லவர் ஜீவத்த நீரூர் மூன்றிலே ജീവൻ പേര എടക്കം അയ്യാ ജീവ തന്നൂർ മോറ്റിലേ ജീവൻ പേര എടും നല്ല കരങ്ങളെ തട്ടി கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்களே நேசராவி வீச செய்யுமே நொந்துருகி வந்த மக்களுமே நேசராவி வீச செய்யுமே பரிசுத்த பரிசுத்த தேவனே நீர் நல்லவர் நீர் வல்லவர் நொந்துருகி வந்த மக்கள் மேசராமி வீச செய்யுமே ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேசராமி வீச செய்யுமே வாக்குமாறாத ாம செய்த கத்தரே வாக்கு உண்மை நாதனே வாக்கு தத்துவம் செய்த கரே வாக்கு மாத உண்மை நாதனே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி போன்றுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாமி மாறி ஒற்றுமே தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் வல்லவர் தேவனே நீர் வல்லவர் வாக்கை வந்து நிற்கிறோ வல்லாமி மாறி ஒற்றுமே உங்க வாக்கை இப்பொழுது மோன்சிலாசிரஸ் அண்ணன் அவர்கள் வந்து நம்மை ஜப்பத்தில் வழி நடத்தி வருகிறார்கள் எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான அண்ணன் வரவேற்போம் கத்தரும் அருமை இரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் நாம் இந்த வருஷமும் இப்படி இரவு நேரத்திலே கூடி இரவும் தேவ சமூகத்தில் நம்முடைய திருமண்டலத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல தருணத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்ம இந்த இடத்தில் ஒன்று இருக்கிறார் பரலோகமே நம்மை உற்று கவனித்து கொண்டிருக்கிறது என்றால் தேவன் இந்த ஜபத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கப் போவது நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் நம்முடைய திருச்சபை திருச்சபையின் எழுப்புதல் ஆசிர்வாதம் இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்மை ஜெபம் செய்கிறோம் அதனால் திருச்சபையின் மீது ஆண்டவர் மிகுந்த அன்பும் அக்கறையும் கரிசனையும் உள்ள தேவன் என்றால் இது திருச்சபை தேவனால் உருவாக்கப்பட்டது ஆகவே ஆண்டவர் அதற்காக ஜெபிப்பதை ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் எதிர்பார்க்கிறார் அதனால் நம்ம கூடி வந்து இந்த ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் நாம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆவியானவர் தெளிவாக நம்மோடு கூட பேராயர் ஐயா மூலமாக ஒரு தேவனுடைய செய்தி தீர்க்க தரிசன செய்தி நமக்கு சொல்லப்பட்டது நடுராத்திரியில் ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு நம்முடைய திருச்செபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்தனுடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறாரு அவனுடைய கட்டுகள் அறுக்கப்பட போகிறாரு அன்றைக்கு சிறைச்சாலையில் நடுராத்திரியில் ஒரு எழுப்புதல் உண்டானதை போல நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக இந்த ஜபத்தை கத்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அலை ஆகவே இன்றைக்கு இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்னால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜபத்திற்கு நீங்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் இந்த வருடமும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு செபிக்க என்னோட அன்போடு கூட அழைத்த பேராயர் ஐயா அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் முன்னின்று இவைகளெல்லாம் சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கிற எல்லா குருமார்களுக்காக இதற்கு பின்னால் நின்று உழைத்து கொண்டிருக்கிற ஜபித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ மனிதர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நம்முடைய திருச்சபை அதிகமாய் நேசித்து இந்த ஜெபத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் ஒரு பழமையான அதாவது வெகு காலமாக இருக்கிற ஒரு திருமண்டலம் இது இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது வருஷம் இந்த திருமண்டலம் ஸ்தாபிக்கப்பட்டு இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது வருடம் இது நாற்பது பேரை கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் இந்த திருநெல்வேலி திருமண்டலம் ஆரம்பிக்கப்பட்டது திருச்சபை ஆரம்பிக்க காரணமாக இருந்த குளோரிந்தாள் என்கிற அருமையான சகோதரி அவர்கள் பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் நம்முடைய திருமண்டலத்தை ஆரம்பிக்க ஒரு பெண்ணை கத்தர் பயன்படுத்தி நாற்பது பேரை கொண்டு ஆரம்பித்த இந்த திருச்சபை இன்றைக்கு இவ்வளவு பெரிதாக வளர்ந்து எழுநூற்றி ஐம்பத்தைந்து திருச்சபைகளை கொண்ட ஒரு பெரிய திருமண்டலமாக இருக்கிறது அது மாத்திரல்ல திருநெல்வேலி திருமண்டலத்திலேருந்து தூத்துக்குடி திருமண்டலம் பிரிந்து சென்று அது ஒரு பெரிய திருமண்டலமாக கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறது ஆகவே இந்த திருச்சபை இந்த திருநெல்வேலி திருமண்டலமானது தேவனால் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாய் உருவாக்கப்பட்டு ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டே வருகிறது நாம் அதை மறந்துவிடக்கூடாது இந்த திருமண்டலத்தை உருவாக்குவதற்கு தேவன் அநேக தெய்வ மனிதர்களை பயன்படுத்தி இருக்கிறார் அவர்களுக்காக நாம் கத்தரை துரிக்க வேண்டும் ரெவரன்ஸ் வாட்ஸ் ஐயர் அவர்கள் ரெவரண்ட் ஜெனிகே ஐயர் அவர்கள் ரெவரன் ரேனியஸ் அவங்க அவங்க தான் நெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர்கள் வயதிலேயே கொஞ்ச நாட்கள் அவங்க உயிரோடு இருந்தாலும் நானூறுக்கும் அதிகமான துரிச்சபைகளையும் பள்ளிக்கூடங்களையும் நம்முடைய பகுதியில் ஸ்தாபிக்க தேவன் அவர்களை பயன்படுத்தினார் ரெவரன் கால்டுவல் அவர்கள் ரெவரன் ராக்லண்ட் அவர்கள் ரெவரன் மர்காசியஸ் அவர்கள் ரெவரன் ஷாப்டர் அவர்கள் ரெவரன் பேரன் ப்ரூக் அவர்கள் ரெவரன் தாமஸ் அவர்கள் பேராயர் சார்ஜெண்ட் இவங்கெல்லாம் இங்கே பணி செய்த தேவ மனிதர்கள் அந்த காலத்தில் அவங்களாம் எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்பார்கள் இந்த அளவுக்கு வசதிகள் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு தியாகத்தோடு பணி செய்து இந்த திருச்சபைக்கு வித்திட்டவர்கள் அவர்களை நினைத்த நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இவர்களையெல்லாம் நமக்கு அனுப்பி கொடுத்து ஆண்டவர் இந்த திருமண்டலத்தை உண்டாக்கி இன்றைக்கு இந்த திருமண்டலத்தில் தேவன் செய்திருக்கிற காரியங்களை நினைத்து பார்த்து தேவனை துதிக்க வேண்டும் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தைந்து சேகரங்களாக ஆண்டவர் விரிவடைய செய்திருக்கிறார் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அநேக சமூக சேவைக்கான அருமையான நிறுவனங்கள் ஐஎம்எஸ் மிஷினரி ஸ்தாபனம் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற காரியங்கள் அளவிட முடியாதவைகள் நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாய் நடைபெறுகிற ஊழியங்கள் வெறும் சுவிசேஷம் அறிவிப்பது மிஷினரிகளை அனுப்புவது மாத்திரம் அல்ல நிறைய குழந்தைகளை படிக்க வைக்க உதவி செய்வது பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கென்று அவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் அவர்களுக்கான ஹோம்களை வைத்து பராமரிப்பது நிறைய சமூக சேவைகள் நம்ம திருமண்டலத்தின் மூலமாய் நடைபெறுகிற ஊழியங்கள் நற்கிரியைகள் ஏராளமானவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நினைத்து பார்த்தால் தேவனை நன்றியோடு துதிக்காமல் இருக்க முடியாது முதலாவது நம் ஆண்டவரை துதிக்க வேண்டிய இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மகிமையான திருமண்டலத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து திருநெல்வேலி திருமண்டலத்தை தேவன் இவ்வளவு ஆசிர்வாதமாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காக ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அலை லுயா அதனால் முதல் பகுதியில் முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்முடைய துரிச்சபைக்காக ஜெபிக்க வேண்டிய சில காரியங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நம்முடைய திருமண்டலத்தின் துரிச்சபை அதனுடைய எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் முதலாவது சில நம்முடைய நேரம் துதிக்க நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் அன்றைக்கு அவர்கள் நடுராத்திரை ஆண்டு உரை துதித்து பாடினார்கள் அவர்கள் அடிப்பட்ட பொழுதும் உதைப்பட்ட போதிலும் இயேசுவுக்காக அடிப்படுவதை பாக்கியமாய் கருதி துதித்து பாடினார்கள் நாம் இந்த நாளில் கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வேண்டும் ஆண்டு உரை மொழி இருதயத்தோடு நாம் துதிக்கப் போகிறோம் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவரிகள் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அல்ல என்றால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க நாம் கொடி வந்திருக்கிறோம் அவருடைய திருச்சபை அவர் ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபைக்காக ஜெபிப்பதற்கு தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் நம்மேல நம்பிக்கை வைத்து பரலோகமே இந்த இரவு ஜெபத்தை கவனித்து கொண்டு இருக்கிறது நீங்கள் யோசித்து பார்த்தால் இந்த நாட்களில் எத்தனையோ திருமண்டலங்கள் இருக்கிறது நம்முடைய இந்திய தேசத்தில் தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் கூட டைசிஸ்கள் இருக்கிறது ஆனால் ஒரு திருச்சபையின் எழுப்புதலுக்காக இரவு நேரத்தில் இவ்வளவு திரளாய் பல ஆயிரக்கணக்கான பேர் கோடி வந்து ஜெபிப்பது திருநெல்வேலியில் தான் அதுவே ஆண்டவர் செய்த ஒரு பெரிய காரியம் கரந்தட்டி ஆர்ப்பரிட் ஆண்டவரை அலை அலைலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இதை நீங்கள் யோசித்து பாருங்கள் இது சாதாரணமாய் மனிதனால் நடக்கிற ஒரு விஷயம் அல்ல இது கத்தர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைத்து உபவாச ஜெபம் முளிரவு ஜெபம் இதெல்லாம் ஜெபிக்க வைத்து நடத்தி கொண்டே இருக்கிறார் அப்படி இதெல்லாம் நடக்கும்போது ஏங்க நம்முடைய திருமண்டலத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த மாதிரி காரியெல்லாம் நடந்து விடுகிறதே மற்றவர்கள் சந்தோஷப்படும்படியான எல்லாம் வந்து விடுகிறது என்று நினைக்கலாம் நானும் கூட நினைத்தேன் இவ்வளோ உபவாசம் பண்ணோம் ஜெபிக்கிறோம் என்ன காரியம் என்பதாக வேறு ஒன்று இல்லை பிசாசு ஓடுறதுக்கு முன்னால் அலை கழிப்பான் அது நான் என்ன அர்த்தம்னா அதோட பிசாசு ஆட்ட முடிகிறதுன்ற அறுத்தம் நம்முடைய திருச்சபைக்கு விரோதமாக எழுமென சத்தருடைய கிரியர்களுக்கு கத்தர் முடிவை உண்டாக்குகிறார் இனி மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது ஆண்டவர் பிசாசு அதட்டின உடனே நுரை தள்ளி கீழே விழுந்து புரண்ட செத்து போய்தான் ஏசு வந்தாரு செத்து போய்தான்ப்பா அப்படி தான் நினைத்தாங்க இவங்களும் உபவாசம் பண்ணாங்க ஜோம் பண்ணாங்க திருமணத்தில் என்ன நடக்கு அப்படின்னா பிசாசு ஓடுதுன்னு அறுத்தோம் அது அலைக்கழித்து கொண்டு வெளியேறுகிறாரு நம்முடைய துறை சபையில் இனி ஒரு மாபெரும் இழுப்புதல் உண்டாக போகிறாரு அதனால நம்ம நடக்கிற காரியத்துக்கு வந்து சோர்ந்து போகாம இன்னும் தீவிரமாக நாம் நிச்சபிக்கணும் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்மைச் சேமிக்கணும் அலையலுயா அதனால நாம் இந்த நேரத்தில் முதலாவது ஆண்டு வரை துதிக்கப் போகிறோம் கத்தர் இந்த திருமண்டலத்தை உருவாக்கி இருநூற்றி நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பாய் உருவாக்கி இருக்கிறார் அதை நினைத்து ஆண்டு வரை துதிக்கணும் கத்தர் அனுப்பி கொடுத்த மிஷினரிஸ்களுக்காக ஆண்டு வரை துதிக்கணும் குளோரிந்தாள் என்கிற அந்த சகோதரிக்காக ஆண்டு வரை துதிக்கணும் நமக்கு இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் கல்லூரி மருத்துவமனைகள் என்று சிறப்பாய் சேவை செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த மார்கள் எல்லாருக்காக ஆண்டு உரை துணிக்க போகிறோம் சில நம்முடைய நேரம் ஆண்டு வரை வாய் திறந்து நீங்கள் துதிக்கணும் இவ்வளோ பேர் சேர்ந்து சத்தமாக துதித்தா எவ்வளோ சத்தோரமாக அவ்வளோ வலதுகிற முயற்சி எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு வரை நல்ல வாய் திறந்து ஆண்டு வரை துதிங்க கண்களை மூடி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கத்தரை பார்த்து ஆண்டு வரை துதிங்க அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க நாங்களும் துடிக்கிறோம் நாங்களுமை துடிக்கிறோம் நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு இந்த நடிகர் இரவு நேரத்தில் நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீர் அனுப்பி கொடுத்த மிஷினரிமார்களுக்காக நாங்களும் துணிக்கிறோம் அண்டவரே இந்த குளோரிந்தாள் அம்மையாருக்காக அவருடைய வாழ்க்கைக்காக அவருடைய ஊழியங்களுக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் துணிக்கிறோம் எங்களுக்கு மகிமையான திருமண்டலத்தை ஏற்பாடு பண்ணி நீர் எழுப்பி கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டு இன்னைக்கு இத்தனை துரிச்சபைகளை எழுப்பி கொடுத்தீரை ஸ்தோத்திரம் இவ்வளவு பள்ளிக்கூடங்களை எழுப்பி கொடுத்தீரை ஸ்தோத்திரம் இத்தனை கல்லூரிகளை தந்திருக்கிறீரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் இத்தனை மருத்துவமனைகளை தந்திருக்கிறீரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்யும்படி நற்கரியகளை செய்யும்படி அண்டு நல்ல நிறுவனங்களை கல்வி ஸ்தாபனங்களை தந்திருக்கிறீரே கத்தரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல பேராயருக்காக நாங்களும் துணிக்கிறோம் எழுப்புதல் தரிசனம் உள்ள ஜபத்தின் தரிசனம் உள்ள பேராயரை தந்திருக்கிறதற்காக நாங்களும் துணிக்கிறோம் இணைந்து நிற்கிற நல்ல குருமார்களை தந்திருக்கிறதற்காக நாங்களும் துணிக்கிறோம் எல்லா உபதேசமார்களுக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டுவரை எல்லா அண்டுவரை ஊழியத்திலே துணையாய் இருக்கிற எல்லா லேபிப்புகளுக்காக நாங்களும்

அவருடைய திருமண்டலத்தை எழுப்பதலுக்காக உபவாசத்தை ஜெபிக்கவும் மொழி இரவு நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கவும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எத்தனை நல்லவர் எத்தனை பெரியவர் அல்லே லூயா என்று நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய திருமண்டலத்திற்காக நாங்கள் உண்மை துணிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா யாராவது ஒருவர் முன்னால் வந்து ஒரு நிமிடத்தில் சுருக்கமாய் ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்கலாம் யாராவது முன்னால் வந்து மைக்கில் ஒரு நிமிட வாய் திறந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சுருக்கமாக கருத்தா ஜபிக்க நெல்ல வல்லதுகிற மொய்த்தங்க இந்த சகோதரரோடு இணைந்து திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜோ பண்ணுங்க